வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக எப்போதும் போல 90 நாள் நெருங்க போகிறோம். அப்புறம் பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் சகோதரர்களே, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்களுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் பயிற்சி தொடர்பாக கேட்குற கேள்வி எதுவாக இருந்தாலும் இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. நான் பல முறையே சொல்லிகிட்டே இருக்கிற சில சகோதரர்கள் திரும்ப திரும்ப பயிற்சிக்கான கேள்விகளே கீழே கேட்குறீங்க. புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும், ஆகவே புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பட்டணத்தார் பாடல்களை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாங்க. ஒரு பாடல் மட்டும் இன்னைக்கு பார்த்தாரலாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்பும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலத்தவர் அடி சார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, எவ்வளோ எளிமை, இது படித்து விளக்கம் கூட கொடுக்கணுங்கிறது அவ்வளோ. பார்த்தீங்கன்னா முடி சார்ந்த மன்னரும் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் உள்ளோரும் என்ன இதுங்க, கடைசியில் ஒரு மண்ணோட மண்ணாகி பிடி சாம்பலுக்கு கூட வழி இல்லாமல். சமீபத்தில் கூட இங்கிலாந்தில் இருக்கிற இளவரசர் யாரோ பிலிப்புன்னு இறந்தாருன்னு சொன்னாங்க. உலகம் முழுக்க கட்டுப்பாட்டிலிருந்து என்ன பண்ணுறது, இன்றைக்கு வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த உலகத்தில் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களை ஆட்சி செஞ்சிட்ருக்கிறது இந்த பிரிட்டன் ஃபேமிலி தான், அரச குடும்பம் தான். அப்போது அந்த குடும்பத்தில் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும், நீண்ட ஆயுள் வேணால் இருக்கலாம், ஆனால் உயிர் போகிறது போகிறது தானே. அதுக்கப்புறம் என்ன என்ன எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும் ஒரு மனுஷன். ஆனால் வாழும் காலத்தில் நம்ம வந்து இறைவனை நோக்கி ஒரு பயணத்தில் நமக்குள்ளாக நம்ம முழுமையடைஞ்சு வாழணும் அப்படின்ட்டு பட்டணத்தார் அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். ஆனால் நான் 192வது நாளில் இருக்கிறேன், வயது 22, கிளாசிக் செலிபஸியில் பயிற்சி செய்து வருகிறேன். நல்ல முன்னேற்றம் அண்ணா, நன்றாக தியானம் செய்ய முடிகிறது. இரு வேளை சைவ உணவு தான் அண்ணா. பசி பெரிதாக இல்லை, மனம் எப்போதும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் நான் டிகிரி படிப்பை முடித்திருக்கிறேன், இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக படிக்க வேண்டியுள்ளது. ஆனால் பொருளாதார சூழ்நிலையால் படிக்க முடியவில்லை, அதனால் தற்காலிகமாக வேலைக்கு சென்று வருகிறேன். அதற்காக முத்திரை பதித்தலும் செய்து வருகிறேன். ஆனால் நான் ஒரு இன்ட்ரோவெட், அதிக நண்பர்களும் இல்லை, 1-2 நண்பர்கள் தான். அவர்களுடனும் அதிகமாக பேச மாட்டேன், எப்போதாவது பேசுவேன். அவர்களுக்கு என்னை எப்போதுமே கிண்டல் செய்து கொண்டே இருப்பார்கள். காலேஜ் படிக்கும் போதும் அப்படித்தான், பெண்களும் கூட சேர்ந்து கிண்டல் செய்வார்கள். இப்போது கூட அவர்களுக்கு வீடியோ காலில் பேச அழைத்தனர். இப்போதும் கூட என்னை கிண்டல் தான் செய்தார்கள். அதில் எனக்கு அட்வைஸ் வேறு செய்திருக்கிறார்கள், ஒழுக்குமாறு முன்னேற்ற வழிப்பாரு, என்னடா இப்படியே இருக்க போன்று. இதில் உருவகேலி உட்பட அண்ணா எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் அனைவருமே சுய இன்பம் இப்போதும் கூட செய்பவர்கள் தான், நானும் அதை செய்தவன் தான். ஆனால் உங்களால் மற்றும் உங்களின் பயிற்சியால் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இருந்த ஒரே தீய பழக்கம் அதுதான், அதனாலேயே மிகவும் சிறந்த மாணவனாக இருந்த நான் ஆவரேஜ் மாணவன் ஆகிவிட்டேன். ஆனால் இப்போது காமனாக இருப்பது இன்ட்ரோவர்ட் என்பதுதான். இன்ட்ரோவர்ட் குணம் ஒரு குறையா, அதை மாற்றிதான் ஆக வேண்டுமா, அது முன்னேற்றத்துக்கு தடையா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். சகோதரரே, இன்ட்ரோவர்ட்னா என்ன, கொஞ்சம் தயங்கி தயங்கி தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறது தடைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்யும் தொழிலுக்கு, நீங்கள் செய்யும் பணிக்கு, நீங்கள் செய்யும் வேலைக்கு தகுந்தாற் போல அதனுடைய நேச்சர் மாறும் ஆச்சுங்களா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஆன்மீக சாதனையில் மெடிடேஷன் தியானம் அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கிறதுனால பெரிய தவறு இல்லை, பெரிய குழப்பங்களும் இல்லை. ஆனால் வந்து அது இல்லாமல் ஆச்சுங்களா, இன்ட்ரோவெர்ட்டாக இருக்கிற ஒரு பொதுவாக ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியான வேலைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது சகஜமாக எல்லோரோடும் பழக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும், கரெக்டுங்களா. அந்த மாதிரி நீங்கள் முத்திரைப்பதித்தல் செஞ்சிட்ருக்கீங்களே, வேலை எந்த மாதிரியான பணி உங்களுக்கு அமையுதோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் முத்திரைப்பதித்தலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து அது சரியா இது சரியானல கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கான இடத்தை, உங்களுக்கான பாதையை, உங்களுக்கான வழியை எல்லாம் உள்ள இறையாற்றல் சரியான முறையில் உங்களுக்கு துணையோடு எடுத்துகிட்டு வருவார். ஆகவே மன உறுதியோடு சகோதரர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவே இருங்க, நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். 190 நாளுக்கு மேலே வந்திருக்கீங்கன்னா ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கு சரியான டைம், நல்ல எனர்ஜியை வந்து தியானத்தின் மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் சூழலுக்கு தகுந்தாற் போல உங்களை உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வணக்கம் ஐயா, 25 வயது, ஏழ்மையான குடும்பம், 15 லட்சம் கடன் உள்ளது. நான் எடுக்கும் முயற்சி அனைத்தும் தோல்வி அடைகிறது. காவலர் தேர்வு 3 முறையும், உதவி காவலர் ஆய்வாளர் தேர்வு 1 முறையும், தேர்வில் தேர்ச்சி பெற்றேன், ஆனால் இறுதியில் தோல்வியில் முடிந்தது.
எப்படியாவது கடனை கட்டி பெற்றவர்களை நிம்மதியாக இருக்க செய்ய வேண்டும் என்று நினைத்து வெளிநாட்டிற்கு செல்ல இரண்டு முறை முயற்சி செய்தேன். ஆனால் பணத்தை பறிகொடுத்ததுதான் மிச்சம். போட்டோ ஸ்டுடியோவில் ஓராண்டு தனியார் நிறுவனத்தில் ஓராண்டு சில மாதங்கள் என்று எனது உழைப்பு அனைத்தும் கனவாய் போகிறது. இறுதித் தேர்வுக்கு 2 ஆண்டுகளாக கடினமாக உழைத்து தோல்வியடைந்ததால் 25 நாட்களாக பிரம்மச்சரியம் வீண் செய்துவிட்டேன் போல் தோன்றுகிறது. முழுவதும் கவலையாக உள்ளது. தோல்வியிலிருந்து வெளியே வர வந்து எவ்வாறு என் மனதை அமைதியாக வைத்து அடுத்த தேர்வில் வெற்றி பெற்று கடனை அடைத்து என் பெற்றோரை நிம்மதி அடைய செய்வது? நல்ல வேலையும் கிடைக்காமல் பெரிய கடனுடன் ஆறுதல் கூறி அன்பு செலுத்தக்கூட யாரும் இல்லாமல் தனி மனிதனாய் இறப்பு எப்போது வரும் என்று தோன்றும் அளவுக்கு கடின சூழ்நிலையில் உள்ளேன். எனக்கு அறிவுரை கூறுங்கள் அண்ணா. ஒவ்வொரு நொடியும் நம்ம எதுக்காக கனவு காண்கிறோமோ அதுக்காகவே எந்த தடையும் இல்லாமல் உழைக்கணும்னு விரும்புகிறேன் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரேன். அதாவதுங்க, ஒரு சில பருவத்தே பயிற்சின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. சில விஷயங்களை சில நேரங்களில் சரியான நேரம் இடம் பொருள் ஏவல் பார்த்து சிறிதளவு முயற்சி செய்யும் போதே சக்ஸஸ் ஆயிரும். அப்போது நம்ம சரியான காலம் சரியான நேரங்களில் முயற்சி செய்ய தவறிட்டோம் அப்படின்னா, நம்முடைய அவசரத்துக்கு நம்ம போய் ஏதேனும் முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைய சூழ்நிலையில் உங்களால் எந்த ஒரு அதாவதுங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் 100% முழுமையாக டெடிக்கேஷனாக அதில் இருங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரியான பயிற்சி தேர்வுகள் அந்த மாதிரி தேர்வுகள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஒரு 3 முறை 4 முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 32 வயசாகி டிஎன்பிசி எக்ஸாம் பைத்தியமாட்ட படிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். பிறந்ததுலேருந்து நீ படிச்சுட்டு தானே இருக்கேன், பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு தானே இருக்கேன், எதையாச்சும் சாதிச்சியா? இல்லை இல்லை, அதுதான் செட் ஆகலை. இல்லை அப்போது உனக்கு என்ன வருதோ ஆச்சுங்களா, அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோனுங்க. நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை போயிட்டு வேலையில் தேட வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தான் வச்சுருக்க முடியும். வேலையில் பொருளாதாரத்துக்காக எந்த சூழலையும் சமாளித்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரேர் கேஸில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுவே செய்யும் தொழிலாக அமைஞ்சு வரும். ஆகவே ஆரம்ப கட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகிற சூழ்நிலை வந்தது. வனவாசம் போகிற சூழ்நிலை வரும்போது பீமன் என்ன பண்ணா, போய் சமையல் பண்ணுற வேலை, நகுல சகாதேவன் ஆடு மாடு மேய்க்கிற வேலை, என்ன வேலை முடியுதோ சூழலுக்கு தகுந்தாற் போல. இந்த சூழல் நமக்கு இப்படி இருக்குது, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும், அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தற்கால சூழ்நிலையில் நம்ம புறம் பேசியோ குறை பேசியோ இது நமக்கான காலமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை உணர்ந்துட்டு நீங்கள் செய்கிற மாதிரியே பார்ட் டைமாக இது போன்ற விஷயங்களில் செஞ்சுட்டு இருங்க. இந்த கொரோனா போன்ற சமயங்களில் சொந்த தொழில் போன்ற விஷயங்களெல்லாம் எடுக்கிறது மிக மிக கொடுமையான டெசிஷன். அந்த மாதிரி போயிட வேண்டாம் இப்போதைய சூழ்நிலையில். ஆனால் கிடைக்கும் வாய்ப்பை சரியான முறையில் செஞ்சுட்டு இருங்க. எண்ட் ஆஃப் தி டே யோசிச்சு பாருங்க, பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கா? இப்போ நாமங்கிறது யாரு யோசிச்சு பாருங்க, நம்ம யாரு? இந்த உடம்பா, இந்த மனசா? நம்ம ஏன் வருத்தப்படணும்? இந்த ஒரு சூழ்நிலை வந்தாச்சு, அது நல்லதோ கெட்டதோ இருக்கட்டும், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஒரு சூழ்நிலையை கூட ஆழ்ந்த அமைதியில் இறைநிலையோடு ஐக்கியப்படுத்தி வாழ முடியுங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தை கைவிடாதீங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நாட்கள் செல்ல 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 அப்போ உங்களுக்கே வந்து ஒரு சரியான பாதை கிடைக்க ஆரம்பிக்கிறோம். சரியான டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யுங்க. மன உறுதியை விட்டுற வேண்டாம் சகோதரரே. அப்புறம் மரணம் அப்படிங்கிறது வரதே போகுது, நீங்கள் வேண்டான்னா விட்டுறவா போகுது. வாழ பிறந்திருக்கோம், நம்மை நாம் உணர்வதற்காக பிறந்திருக்கோம். முன்னோர்கள் அத்தனை பேர் சொன்னது தான், நம்ம நம்ம உணர்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். நான் அப்படிங்கிறது இந்த மனசோ இந்த உடலோ எல்லாத்துக்கும் உள்ளார்ந்து இருக்கிற அந்த உயிர் தான் ஆச்சுங்களா. அந்த உயிருக்கு எந்த கடனும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வாழணும் அவ்வளோதான் சரிங்களா. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் சூழல் சரியாக உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவான முத்திரை பதித்தல சொல்லிட்டு இருங்க. ஏன்னா நாமளே நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக கொண்டு வந்துட்டு இருந்தா இறைவன் வாய்ப்பு எடுத்து வச்சிருந்தா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? நம்பிக்கை வராது. இன்னைக்கு ஒருத்தர் சகோதரர் கூட பேசி பேசுகிற சூழ்நிலை வந்ததுங்க. பேசும்போது என்ன சொன்னாங்க, பார்வதி வந்து பரமசிவன் கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஹி டிசர்வ்டு லாட், ஆனால் நீங்கள் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவர் அவ்வளோ நல்ல மனிதராக இருக்கும்போது அவருக்கு உதவி செஞ்சால் அவர் வாழ்க்கையில் மேல் வந்துடுவார்ல அப்படின்னு வந்து பரமசிவன் கிட்ட பார்வதி சொல்லும்போது சிவன் சொல்கிறாருங்களாம்மா, பார்வதி நீ அதை அப்படியெல்லாம் எடுத்துக்காத, அந்த மாதிரி செஞ்சாலும் அந்த ஆளுனால வச்சு பிழைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆளின் எண்ணங்கள் எல்லாம் அந்த நெகட்டிவ்லேயே இருக்குது, பாசிட்டிவ்ல இல்லை.
எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ பரமசிவன் என்ன பண்ணார், ஒரு பொன் மூட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த ஆள் வர்ற தடத்து மேலே போட்டுட்டு வந்துடுறார். சிவன் போட்டு வராருங்களாமா. அப்புறம் ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணுறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, அந்த காசை எடுத்துகிட்டு, ஐயோ இத்தனை தங்கமா, இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம், இது வந்து அரசனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு கொண்டுட்டு போய் அரசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கை வீசிட்டு நல்ல பையங்கிற பேர் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டாப்பிலையாம். ஆனால் சிவன் இவருக்காக கொடுத்தது, ஆனால் இவர் கொண்டு போய் அரசாங்கத்துக்குன்னு கொடுத்தாரு. ஆனால் இவருடைய வாழ்க்கை, இவர் என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறார், அந்த ஆள் எத்தனை பணம் வந்தாலும் தான் இந்த நெகட்டிவ் சூழ்நிலையில் வாழ்றதுக்கு தான் டிசர்வான ஆள் அப்படிங்கிற மனநிலையிலேயே உறுதியாக இருக்கிறாப்புல. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நான் வந்து எதை நம்புறதில்லை, நான் வந்து கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்தேன், எனக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் தப்பான விஷயங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியும், சரியாக வர முடியாது, இப்படியே ஒரு தாட் லைன்லேயே இருக்காங்க. ஆனால் உள்ளார்ந்த தேடலும் ஆர்வமும் உண்மையாக இருக்கும்போது வாய்ப்புகள் தன்னை போல நமக்கு தேடி வரும். அதுக்கு நம்ம விழிப்பு நிலையோடு இருக்கணும், பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும், அதற்கான காலத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கணும், சரிங்களா. ஸோ நல்ல வாய்ப்பு வர்ற சமயத்தில் நம்ம சோம்பலாயிட்டு எப்படி அர்ஜுனன் போருக்கு போயிட்டு நான் சண்டை கட்ட மாட்டேன் அப்படின்னு நின்னப்பல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தலாம் நல்லா உதவும் சகோதரன். மன உறுதியோடு தியானம், தவம், முத்திரை பதித்தல், விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக உங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைகிறது நீங்களே பார்ப்பீங்க. வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு டவுட்டு, எஸ்டர்டே ஐ வென்ட் டு ஒன் எக்ஸாம், ஃபார் தட் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் கம்முடு. ஒன்று, மார்னிங்கு பாத்ரூமில் சடன்லி கீழே விழுந்துட்டேன். ரெண்டு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்தேன், சேர் வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டேன். மூணாவது, ஐ வென்ட் டு எக்ஸாம் ஹாலுக்கு போனேன், சடனாக வந்து என்னோடய கை வந்து ஏதோ கதவுளை இடிச்சுட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து நாலாவது, ஸ்லிப்பர்டன் அதாவது கிழிஞ்சு விட்டது, செருப்பு பிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து அஞ்சாவது, என்னுடைய பேக் ஆல்சோ கிழிஞ்சு போச்சு, அண்டு சடன்லி என்னோடய ஸ்டொமக் வயிற்று வலி வேற ஆரம்பிச்சிருச்சு. ஏழாவது, இந்த ரிட்டர்ன் வரையில் எனக்கு பஸ்ஸு கூட கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னால் பரிசு எப்படின்னா சரியாக எழுத முடியும், இதை பற்றி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, உங்களை இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதா, நம்மை சுற்றி ஒரு ஒரு காப்பு போட்டுக்கலாம்ல, பாசிட்டிவான எண்ணங்களான பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு விஷயத்தையுமே நல்ல நோக்கத்தோடு பார்க்கும் பார்வை வளர்த்திக்கணும். இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன், நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது இது போன்ற சூழல்கள் தொடர்ந்து வரும். அல்லது ஒரு பரீட்சை அப்படிங்கிறத நாம் ஒரு பயமாக நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம். எப்படின்னா ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறாங்கன்னா, சைக்கிளை விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாதுன்னு போய் விழுவாங்க ஆச்சுங்களா. எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவே நம்ம மனசு உணர்வால் விரும்புறதுனால அது நெகட்டிவாகவே நடந்துட்டுருக்கு. நம்மளை சுற்றி நாமளே வந்து ஒரு பேடான ஒரு வைப்ரேஷனை நாமளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய விழிப்பு நிலை குறைவாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது வந்து, நமக்கு பொருத்தமில்லாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறத உணர்த்துவதாகவும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா. ஒரு ஒருவரின் வாழ்க்கையும் ஒரு ஒரு சூழல் இருக்கிறனால, ஒருவேளை அந்த எக்ஸாமே உங்களுக்கு வந்து செட் இல்லாத எக்ஸாமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வேறு ஏதேனும் பாதையை இறைவனால் உருவாக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது வராத தடை பரீட்சை எழுதும்போது மட்டும் வருது அப்படின்னா, அது நம்மக்கிட்ட தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. பரீட்சை மேல் இருக்கும் அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை முதல்ல விட்டுட்டு சாதாரணமாக பாஸ் ஆகிறோமோ என்ன ஆகிறோமோ இயல்பாக போவாங்க. அதுக்கு நீங்கள் படிக்காமல் போய் எழுதியிருந்தால் கூட நல்லா எழுதிட்டு வந்துடலாம். இவ்வளவு தூரம் ஒரு பதட்டத்தோடு எழுதும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இதுக்கு தான் நான் சொல்கிறேனுங்க, முத்திரை பதித்தலை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கங்க. ஏன், நீங்கள் சொல்லியிருக்கலாமே, நான் இந்த எக்ஸாமை 100% மதிப்பெண்களோடு சிறப்பாக எழுதி தேர்ச்சி அடைவேன்ட்டு ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 100 முறை 200 முறை 300 முறை நீங்கள் தினம் தினம் சொல்லிகிட்டு இருக்கலாமே. பரீட்சைக்கு தானே படிக்கிறீங்க, அப்போ அதுதானே வேலை. அந்த வேலையில் இருக்கும்போது அது சின்சியராக இருப்பேன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கான சூழல்கள் கூட மாறி இருக்கும் ஆச்சுங்களா. பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் வந்துட்டு தான் போகும். அது பெரிதாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஃப்ரீயாக விடுங்க, சரியாயிரும். வாழ்க வளமுடன். ஒரு ஹெல்ப் பண்ணால், நான் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஓவர் ஹீட்டு ஒர்க்கு விடவும் முடியாது, தலையில் முடியும் கொட்டுது, வயசு 28, விந்து ஜெயம் பயிற்சி ஆரம்பிச்சிருக்கேன், 29 நாளில் லவ் ஃபெயிலியர் ஆல்சோ ஆயிடுச்சு, அழுக கூட வரும், என்ன பண்ணண்ணா ப்ளீஸ் எதுவும் சொல்லுங்கள். லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அழுகணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, அதாவது உங்களுக்கு வந்து உங்களை உங்கள் சுயத்தில் நிற்கிறதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். புரிஞ்சுதுங்களா. இறைவன்கிறவன் ஒரு முழுமையானவன், புரிஞ்சுதுங்களா, பின்னம் இல்லை, இறைவன்கிறவன் முழுமையானவன். அப்போது உங்களை முழுமைப்படுத்துவதற்காக இறைவனே
நீ வந்து யாரு மேல சார்ந்து இருக்க வேண்டியதில்லை, உன்னோட சுயத்துல நீ நிலைச்சு முழுமையடைய முடியும்னு உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி சில வாழ்க்கை அனுபவங்களை முன்கூட்டி கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கலாம். ஆகவே காதல் தோல்வி அது இதெல்லாம் அந்த பெண்ணு தான் வருத்தப்படணும், நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை, விட்டுருங்க. அடுத்தது விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க செய்யறீங்க. அப்புறம் வந்து ஒரு ஹீட்டான பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா கோல்டு ஷவர், அதுக்காக தான் அடிக்கடி கோல்டு ஷவர் எடுத்துக்க சொல்லுது. தலையில வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ விளக்கு எண்ணெயோ ஏதேனும் பகல் நேரத்துல குளிர்ச்சி தகுந்தாற் போல பண்ணிக்கங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் குளியல் கூட முடிஞ்சா பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா அதுலேருந்து ரிக்கவர் ஆகலாம் அப்படின்ட்டு உங்கள் அறிவுக்கே விஷயம் தெரியும். நாங்கள் பல சகோதரர்களிடம் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, கேள்வி கேட்குறாங்க, கேள்வியில பதிலையும் வச்சுட்டு கேட்குறாங்க. அச்சிங்களா, அது நான் சொல்லுவேனான்னு எதிர்பார்க்கறது வேற. அதுதான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறதுனால உங்களாலேயே ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். விரைவில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ரிக்கவர் ஆயிட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. உணவு முறைகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது, டுடே வாஸ் மை 30 days, ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் ஸ்பெர்ம்ஸ் அதர் தென் அவர் பேபி, பட் டுடே சம் தாட்ஸ் ஆர் கோயிங் இன் மை மைண்ட் தட் இஃப் ஐ ஃபாலோ நோ ஃபேப் டியூரிங் பிளானிங் ஃபார் பேபி வில் செமன் கம் அவுட் ஆர் நாட். ஈவன் தோ ஐ நோ வெரி வெல் தட் நோ ப்ராப்ளம் வில் கம், such confusing thoughts were disturbing me. That is why I suya inbathila vilunditen. After relaxing I understand no problem will come, but now I will now pursuing no fab non stop. I feel like I have got a clarity now. Please share in this video na vaalga valamudan na modhal oru vishayam purinjukonga. இந்த சோதனை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்ட்டு குழம்ப வேண்டாம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்கள் வாயில் உமிழ் நீர் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, வெத்தலை போட்டே இருக்காங்க. அது வெத்தலை போகிறத நிறுத்திட்டா ஆச்சுங்களா, அதுக்காக வாயில் உமிழ் நீரை உற்பத்தி இல்லாமல் போயிருந்தா சொல்லுங்கள். நம்முடைய நாக்குக்கு வாய்க்குமே இவ்வளோ பவர் இருக்கீங்கள, அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இனப்பெருக்க உறுப்புகளில் இறைவன் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வடிவமைச்சிருப்பாங்க. எல்லாம் உள்ள இரையாற்றல் அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் வலிமை தான் அடைகிறீங்க. ஆகவே விந்து சக்தியே வராமல் போயிருமோல, இந்த குழந்தைத்தனமாக பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் நான் இத்தனை வீடியோ போட்டு வச்சிருக்கிறது, இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஆகவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க கருவிலேயே திருவுடைய குழந்தையாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிறக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. அதே மாதிரி அவங்களும் தான் இருக்கணும், ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஷேர் இருக்குது. இருந்தாலும் நம்ம சைடு நம்ம கரெக்டாக இருப்போம், அவங்க சைடு ஆண்டவன் பார்த்துக்கிட்டு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது தயாளன் சகோதரர் கிரீட்டி கேசன்ஸ் தயாளன். ஆனால் வாழ்வில் பல பேருக்கு மன அழுத்தம், கவலை, தோல்வி, பண கஷ்டம், நெருக்கடி வருவதற்கு காரணம் தங்களது உயிரணுக்களை வீணாக்குவதா? பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் வெற்றி எளிதில் கூடுமா? மற்றும் எதிர்பாலினத்தவரை கவர முடியுமா? வாழ்க வளமுடன். எதிர்பாலினத்தவரை கவரும் எண்ணம், அடுத்து எதிர்பாலினத்தவர் நம்ம மேலே ஈர்ப்பாக வர்றது, இது எல்லாமே நமக்கு பாதகம். அது நம்ம பெனிஃபிட்டாக நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு மிக 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 நெகட்டிவான விஷயம். அது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம்ம உயிரணுக்களை வீணாக்கிறதுக்கு தான் கொண்டு போய்விடும், நம்மை பலவீனப்படுத்தும், அது ஒரு பக்கம். ஆனால் கவர்ச்சிங்கிறது இருக்கும் ஆச்சுங்களா. ஒன்று, அடுத்தது வந்து பண கஷ்டம் உயிரணுக்களை வீணாக்கிறதா காரணமாக பல்வேறு மன அழுத்தம் கவலை. இப்போ நான் வந்துங்க ஒரு மன உறுதியோடு இருக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அது ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மன வில் வலிமையோடு வில் பவரோடு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய காரில் ஏதோ ஒரு இதில் பெரிய ஆக்சிடெண்ட்டே ஆனாலுமே பரவாயில்ல விடுப்பா பார்த்துக்கலாம் விடுப்பான்னு சொல்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மன அளவிலும் உடல் அளவிலும் ஆற்றல் இருக்கும்போது, இதே நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது யாராச்சும் தெரியாமல் பஸ்ஸில் இத்தினி காலை முதிச்சிட்டா கூட அந்த ஆள் சாரின்னு கூட சொல்லாமல் போயிட்டா அப்படின்னா பஸ் விட்டு இறங்கும் வரை, அதாவது அந்த நாள் முழுக்கவே யாராச்சும் ஒரு சின்ன வார்த்தையில் ஹர்ட் பண்ணிவிட்டு அது மனசுக்குள்ளே ஓடி 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 அவ்வளவு பாதிப்புகளை உண்டாகும். ஏன்னா நம்ம பலவீனமாக இருக்கோம். பலவீனமாக இருப்பவர்களை அனைத்து விதமான பிரச்சனைகளும் பாதிப்படை செய்யும். அதே பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்க அந்த ஆற்றலை தன்னுடைய பலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி கொண்டவர்களை பெரிதாக வெளி உலக விவகாரங்களும் விஷயங்களும் பாதிப்பை உண்டாக்காது ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன் சகோதரன். அடுத்து வந்து ரமேஷ் ராஜா சகோதரர் அருமையான டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்க, படிச்சிடறேன். 195வது நாள் வந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம் தான். தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அதன் மீது ஏறி சவாரி செய்வது என்பது தான் மனிதனுக்கு பெருமை. துணிவை வரவழைத்து திடகாத்திரமாக இருக்க முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக உங்களால் இயலும். வாழ்க வளமுடன். உண்மையாக இன்னைக்கு சகோதரர்கள் பிரச்சனைகளை பற்றியே கேட்டிருந்தீங்க. ஆகவே சகோதரர் சொன்னது அதுதான், பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துடலாம்னு நினச்சா அது நம்ம உயிர் வாழ்க்கைங்கிறத ஒரு சிக்கல் தான். சிக்கல் மிகுந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கையில் பிரச்சனையே இல்லாமல் வாழலான்னா அது மரணத்தில் தான் சாத்தியம். உண்மைதான், ஒரு தினம் தினம் ஏதேனும் ஒரு விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ள உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கும்போது அதை நம்ம அது மேலே நம்மேறிப்போம். பிரச்சனைகளை எதிர்கொண்டு பிரச்சனைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் நம்ம ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து திருமலை சகோதரர் ஹவு மச் கர்மா வி ஹவ் ஹவு டு வி நோ
அதாவது எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு கர்மா வந்து நமக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணும் இல்லைங்க, மனசுல கலங்கம் ஆச்சுங்களா, நெகட்டிவாவே நினைச்சிட்டே இருக்கிறது, தப்பு தப்பாவே நினைக்கிறது, தப்பான விஷயத்தை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து 10 நல்ல விஷயம் சொல்லுவார், ஆனால் நம்ம அந்த ஒரே ஒரு தப்பான விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கு தொங்குன்னு தொங்குவோம். பாவம் இருக்குது, கலியம் நிறைய கலியம். அப்படி தான் கர்மா எப்படி தெரியும்னா மனசில் இருக்கிற கலங்கத்து மூலமாக தெரியும், பாசிட்டிவே இருக்காமல் இருக்கும். ஒன்று. அடுத்தது உடலை நோய், நோய் அடிக்கடி வர்றது, உடலில் நோய் குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று பலவீனத்தினாலே இருக்கும், பலவீனமாக இருந்தால் பேட் கர்மா ஆக்டிவேஷனும் ஆயிரும். அதனால நமக்குள்ள கர்மா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன முதல் மனசு தூய்மையாகணும், சரியாகணும். அடுத்தது உடல் வலி நிறைஞ்சிட்டே வரணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து கர்மா கம்மியாக இருக்குன்னு சொல்லாமங்க. வாழ்வு வளமுடன் வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த வினைப்பதிவை நம்ம வெல்லணும்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். எப்போதும் போல கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. பயிற்சி தொடர்பான கேள்விகள் மற்றும் பெயர் குறிப்பிடாமல் படிக்கணுங்கிற கேள்விகள் மட்டும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.